ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎல் ஒன்றில் பயிற்சி 1.3 ரெண்டாம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் சிக்வல் டு 3, 4, 6, 8. எக்ஸுங்கிற கணம் 3, 4, 6, 8. உறவு ஆர் சிக்வல் டு எக்ஸ் கமா எஃப்எக்ஸ். எஃப்எக்ஸ்னா ஒய்யின் அர்த்தம். சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். எக்ஸுங்கிறது கேபிட்டல் எக்ஸ்லுங்கிற கணத்தில் இருக்குது. எஃப்எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா, இது ஒரு சார்பாகுமான்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? முதல்ல கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8. ஓகே, எஃப்எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1. இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு மதிப்பாக கொடுப்போம். முதல்ல எக்ஸுக்கு 3, 9 + 1 = 10, 4 கொடுங்க. 4 ஸ்கொயர்டு பிளஸ் 1 = 16, 1 = 17, 6 36 + 1 = 37. வர்க்கம் எடுக்க தெரியும்ல, 64 + 1 = 65. இப்போ பாருங்கள், இது ஒரு சார்பான்னு கேட்குறாங்க. 3, 4, 6, 8 இங்கே என்ன இருக்குது, கிடச்சிருக்கு 10, 17, 37, 65. ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, ப்ரீ இமேஜாக இருக்குது, நிழல் உருவாக இருக்குது. அப்போ இது சார்பு. எக்ஸில் எஃப்எக்ஸில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது, எனவே எஃப்எக்ஸுங்கிறது ஓ சார்பு, இந்த உறவு ஒரு சார்பு அப்படின்னு முடிக்கணும். ஓகே.